என்னதான் பிள்ளையோ துணி யூஸ் பண்ணா கருப்படும் பயம் இருக்குமே. இன்டர்வியூல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? வந்துட்டான் இது எல்லா வீட்டிலும் நடக்கிற விஷயம்தான். ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? என்னடா ஏதோ சொல்லணும்னு வர முழுங்குற என்ன? என்னம்மா இது? இவ்வளோதானா? வா பேசலாம். என்னம்மா இது? இது உனக்கு மட்டும் வர டவுட் இல்லை, ஊரில் பல பேருக்கு வர டவுட். ஆனால் என்ன, யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. நம்ம பேசலாம். பாப்பா நீயும் வா. தம்பி, மாசம் மாசம் ஒரு பொண்ணோட உடம்பு பிரெக்னன்சிக்கு ரெடி ஆகும். அதாவது ஒவ்வொரு பொண்ணோட யூட்ரஸில் ரெண்டு ஓவரிஸ் இருக்கும். அந்த ஓவரிஸ்குள்ள பல்லாயிரக்கணக்கான முட்டைகள் இருக்கும். மாதம் ஒரு முறை அந்த பல்லாயிரக்கணக்கான முட்டைகள்லேருந்து ஒரு முட்டை முதிர்ச்சி அடைந்து யூட்ரஸில் வந்து நிற்கும். ஸோ அதை எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா, ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸ்பெர்ம் வந்து செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் நடக்காதனால வராதனாலையோ, இல்லை அந்த ஸ்பெர்ம் எக்கு ரீச் ஆகாதனாலையோ அங்கே ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அந்த சமயம் இந்த முதிர்ந்த முட்டை, அதுக்கப்புறம் அந்த யூட்ரஸில் இருக்க அந்த லைனிங், அப்புறம் சில பிளட் பார்ட்டிகல்ஸ், ஃப்ளூயிட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து அந்த யூட்ரஸை விட்டு ரிலீஸ் ஆகிடும். ஓகேயா? ஸோ ரிலீஸ் ஆகிறது தான் பீரியட்ஸ். அப்புறம் எப்படிம்மா பிளட்டெல்லாம் வருது? ஆமாண்டா, அது பிளட் ஃபார்மில் தானே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த பிளட் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, ஒரு டயப்பர் மாதிரி. ஆ, அதுதான் இந்த பேட். அவ்வளோதான். இவ்வளோதானா? அப்புறம் ஏன் இதை அசிங்கம் நினைக்கிறாங்க? அதுவா, இந்த சொசைட்டியில் நம்ம இந்த பீரியட்ஸுன்ற ப்ராசஸையே ஒரு தீட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டேபு, ஒரு பேசக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் இந்த பேடை முதற்கொண்டும் ஒரு தப்பான பொருளாகவே பார்க்குறாங்க. இப்போ நீ சொல்லு, இதில் என்ன தப்பு இருக்கு? இதில் தப்பு எதுவும் இல்லையம்மா. என்ன பார்க்குறீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பிரெட் பேக்கெட், பிஸ்கெட் பேக்கெட்னு பயந்து பயந்து பொய் சொல்லிட்டுருக்க போகிறோம்? சங்கடப்பட வேண்டிய பல விஷயங்களை சரளமாக சொல்லி தந்துடுறோம். ஆனால் சந்ததி விருத்தி அடைய உதவுற இந்த முக்கியமான சாதாரண ஒரு ப்ராசஸ்ஸை ஏன் சந்தோஷமாக சொல்லி கொடுக்கக்கூடாது? கற்பிப்போம், இது கற்போம், கற்பிப்போம்.